இப்போ நம்ம ஹேண்ட் சிக்னல் காட்ட போகிறோம். ஹேண்ட் சிக்னல் இது இப்படி நேராக கையை நீட்டியாச்சுன்னா ரைட், வலது. இப்போ கையை கொஞ்சம் முன்னாடி வச்சு இப்படி காட்டியாச்சுன்னா லெஃப்ட், இடது பக்கம் திரும்ப போகிறோன்னு அர்த்தம். கையை அப்படியே மேலே இங்கே அசைச்சாச்சுன்னா ஸ்லோ ஸ்லோ மெதுவாகவான்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆஃப் ரவுண்டு, இது வந்து ஓவர் டேக்கிங், பின்னாடி வர வண்டி முன்னாடி போகிற சொல்றதுக்கு இந்த சிக்னல். கையை உள்ளங்கை அப்படி முன்னாடி காட்டியாச்சுன்னா ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். இப்போது அஞ்சு சிக்னல் நம்ம சொல்லியிருக்கோம், அஞ்சு சிக்னல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு வண்டி ரைடிங் என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். இப்போ வண்டியை கிளப்புறோம், வண்டியை கிளப்பும் போது முதல்ல நம்ம வண்டியை கிளப்பி ரைட்டில் திரும்ப போகிறோம். ரைட்டில் திரும்பும்போது ரைட் சிக்னல் கை அஞ்சு விரலையும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு நேராக வலது பக்கம் நீட்டியாச்சுன்னா ரைட், இப்போ ரைட்டில் திரும்ப போகிறோம்னு அர்த்தம். இப்போ ரைட்டில் திரும்பி முடித்ததுக்கு பிறகு சிக்னல் காட்டி ரைட்டில் வண்டி திரும்புது. ரைட்டில் வண்டி திரும்பி முடித்த உடனேயே வண்டியை நேராக எடுக்கிறோம். நேராக எடுத்து இப்போ வண்டி நேராக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நமக்கு இந்த காணொலி காட்சியில் கை தெளிவாக தெரியாட்டாலும் முதல்ல காட்டினா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், பின்னாடி வண்டிக்கு வெளியே உட்காந்து உங்களுக்கு காட்டுதோம். இப்போ இடது பக்கம் நம்ம திரும்ப போகிறோம். இடது பக்கம் திரும்பும்போது கையை நேராக வெளியே நீட்டி கையை கொஞ்சம் முன்னாடி வைக்கணும். அதாவது கையை நேராக வெளியே நீட்டியாச்சு, கொஞ்சம் கையை முன்னாடி வச்சு ஆண்டி கிளாக் வைஸில் கையை சுற்றணும். சுற்றியாச்சுன்னா இது லெஃப்ட். இப்போ நம்ம இடது பக்கம் திரும்ப போகிறோங்கிறது அர்த்தம். இப்போ வண்டியை இடது பக்கம் திருப்புறோம். வண்டி இடது பக்கம் திருப்பிட்டு திரும்ப ஸ்டடி பண்ணிக்கிறோம். இப்போ வண்டி நேராக நமக்கு போய்கிட்டு இருக்கு. வண்டியை திருப்புறோம், இப்போ தான் திருப்ப போகிறோம். வண்டியை திருப்பியாச்சு, லெஃப்ட் திருப்பியாச்சு. வலது இடது வலது பார்த்து திருப்பணும். வலது பக்கம் தான் அதிகமாக வண்டி வரும், ஆனால் வலது இடது வலது பார்த்து வண்டியை திருப்பி ஸ்டடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டி நேராக போய்கிட்டுருக்கு. நேராக போகும்போது ஸ்லோ, பின்னாடி வர வண்டியை மெதுவாகவான்னு அர்த்தம். நமக்கு ஏற்றால வண்டி நிற்குது, இன்னொரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது, உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியாது, என்ன வழி பண்ணி எங்களை முற்றி போக முடியாதுனால மெதுவாகவான்னு சொல்கிறோம், சொல்லி ஸ்லோ சிக்னல் காட்டியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு வந்து நமக்கு எதிரால் ஒரு வண்டி வந்துகிட்ருக்கு. எதிரால் வர வண்டி நம்மளை கிராஸ் பண்ண உடனேயே பாருங்கள், இப்போ ஒரு வண்டி நம்மளை கிராஸ் பண்ணி போவோம். அந்த வண்டி கிராஸ் பண்ணி போன உடனேயே அடுத்து எதிரால் இன்னொரு வண்டி நிற்குது, அந்த வண்டியை நம்ம தாண்டி போகணும். அந்த வண்டி தாண்டி போன பிறகு இப்போ நம்ம பின்னாடி வர வண்டியை முன்னாடி போக சொல்லலாம். அரை வட்டம் 180 டிகிரியில் முன்னாடி போன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு வர வண்டியை பின்னாடி வர வண்டியை முன்னாடி போன்னு சொல்லணும்னு அர்த்தம். இது முடிஞ்சு அவனை ஓவர்டேக் பண்ணி போக சொல்லியாச்சு. அடுத்த சிக்னல் என்ன, கடைசி அஞ்சாவது சிக்னல் என்னென்னா, நம்ம வண்டியை நிப்பாட்டுறதுக்கு. நம்ம வண்டியை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அஞ்சு விரலையும் ஒன்று போல் வச்சுட்டு எல் டைப்பில் இப்படி கையை காட்டியாச்சுன்னா ஸ்டாப், வண்டியை நிப்பாட்ட போகிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டுறதுக்கு அஞ்சு விரலையும் இப்படி ஒன்று போல் வச்சு எல் டைப்பில் கையை காட்டி வண்டியை நிப்பாட்டிடலாம். வண்டியை நிப்பாட்டியாச்சுன்னா வண்டி நிப்பாட்டியாச்சு, ஸ்டாப்னு பண்ணியாச்சு, நிப்பாட்டியாச்சு, அவ்வளோதான். ஹேண்ட் சிக்னல் ரொம்ப ஈஸிங்க. கை அஞ்சு விரலையும் நான் வச்சுக்கோங்க. அஞ்சு சிக்னல், வலது இடது ஸ்லோ ஓவர்டேக்கிங், இடது பக்கம் திரும்புகிறோம், மறுபடியும் வலது பக்கம் திரும்பவும் பாருங்கள். இப்போ இடது பக்கம் திரும்பின உடனேயே வண்டி நம்ம நேராக போய்கிட்டு இருக்கோம். நேராக போகும்போது இப்போ சிக்னல் ஒன்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாடி முன்னாடி வண்டி இல்லை. திரும்ப இப்போ வலது பக்கம் திரும்பணும். வலது பக்கம் திரும்பணும் இருந்தால் கையை நேராக கையை வெளியே நீட்டி வலது பக்கம் காட்டணும். இப்போ நம்ம வலது பக்கம் சிக்னல் காட்டி வலது பக்கம் திரும்புவோம். சிக்னல் காட்டுறது நமக்கு இப்போ தெளிவாக தெரியாட்டாலும் வண்டிக்கு வெளியே இருந்து கடைசி காணொலி காட்சியாக காட்டுறோம். இப்போ ரைட்டில் திரும்புகிறோம், வலது கையை வெளியே காட்டியாச்சு, வலது பக்கம் வண்டியை திருப்புகிறோம். வலது பக்கம் வண்டியை திருப்பின உடனேயே வலது இடது வலது பார்க்கணும், வலது இடது வலது. ஏன்னா வலது பக்கம் தான் 99% வண்டி வரும், அதனால் வலது பக்கம் நம்ம இரண்டு முறை பார்க்க வேண்டும். இடது பக்கம் ஒரு முறையும் வலது பக்கம் இரண்டு முறையும் வலது வலது இடது வலது. இப்போ ஸ்லோ, வண்டி நம்ம நிப்பாட்ட போகிறோம், அதனால் ஸ்லோ சிக்னல் காட்டுறோம். ஸ்லோன்னு சிக்னல் காட்டி வண்டி இடது ஓரமாக ஒதுக்குறோம். இடது ஓரமாக ஒதுக்கி பின்னாடி வர வண்டி முன்னாடி போகிறதா போய்க்கோன்னு சொல்கிறோம், ஓவர் டேக்கிங். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் சிக்னல் காட்டி வண்டியை நிப்பாட்ட போகிறோம். ஸ்டாப், வண்டியை நிப்பாட்ட போகிறோம். வண்டியை நிப்பாட்டி ஓரமாக இடது ஓரமாக ஒதுக்கி வண்டியை நிப்பாட்டியாச்சுன்னா ஸ்டாப் சிக்னல் தாங்க, இவ்வளோதான் சிக்னல். இந்த சிக்னல் தெளிவாக தெரியலனா அடுத்த வண்டிக்கு வெளியே உட்காந்து உங்களுக்கு அஞ்சு சிக்னல் காட்டுதேன், அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த சிக்னல் தெளிவாக பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடும். நன்றி, தொடர்ந்து காணொலி காட்சியை காணுங்கள். இப்போ இந்த சேரில் உட்காந்து உங்களுக்கு ஹேண்ட் சிக்னல் காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். வணக்கம், தெளிவாக பார்த்துட்டு. வாகனம் ஓட்டும்போது ஹேண்ட் சிக்னல் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஹேண்ட் சிக்னலை பற்றி இப்போ வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் கை சரியாக தெரியல, அதனால் இப்போ நாங்கள் தெளிவாக ஹேண்ட் சிக்னல் காட்டி கொடுக்குறோம். வெளியேருந்து ஹேண்ட் சிக்னல் எப்படி ஓட்டுங்கிறத காட்டி கொடுக்குறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹேண்ட் சிக்னல் இப்போ கை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேலே ஜாட்டு, மேல் கை முட்டி, முன் கை, மணிக்கட்டு, கையோட உள்பாகம், வெளிப்பாகம், மொழி, நகம், விரல்கள், இத்தனை பார்ட்ஸ் இருக்குது. இந்த பார்ட்ஸில் எது முக்கியம் கேட்டால் விரல்கள். இத்தனை பார்ட்ஸில் எது முக்கியம் கேட்டால் விரல்கள். விரல்கள் எத்தனை கை வலதுக்கு தான் காட்ட முடியும், ஏன்னா காருக்குள்ளே இடதுக்கே காட்ட முடியாது. காரை பார்த்து இடதுக்கே காட்டினா வெளியே தெரியாது.
இப்போ கார் உட்காந்து வலது கை வெளியே காட்டணும், அப்புறம் வலது கை வெளியே காட்டணும், வலது கையில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? அஞ்சு. அப்போ ஹேண்ட் சிக்னல் எத்தனைனா அஞ்சு. இந்த அஞ்சு சிக்னலில் என்னங்கிறது காட்டணும். நுழைஞ்ச வச்சுக்க கையில் முக்கியமான பார்ட்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் வலது கையில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? அஞ்சு. அப்போ ஹேண்ட் சிக்னல் எத்தனை? அஞ்சு. அந்த அஞ்சு சிக்னலையும் இப்போ நம்ம காட்டும் வரிசையை காட்டும் பாருங்கள். ரைட், இந்த அஞ்சு வரலையும் ஒன்றா வச்சுட்டு சோழர் லெவலுக்கு ஒரு கையை நேரம் நீக்கியாச்சுன்னா ரைட். இது வந்து ரைட், ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் லெஃப்ட் அப்படிங்கும்போது இந்த கையை கொஞ்சம் அப்படி முன்னாடி வச்சு ஆண்டி கிளாக்வைஸை சுற்றி காட்டினா லெஃப்ட். இதே இந்த விரலெல்லாம் மடக்கிட்டு ஒரு விரலை மட்டும் காட்டி இதையும் சுற்றி காட்டணும். எப்படி காட்டும்? ஓகே, இது காட்டும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ஓகேங்களா? அடுத்ததாக பின்னாடி வர வண்டியை முன்னாடி போக சொல்லணும் அப்படின்னா ஓவர் டேக்கிங், அரைவட்டம் ஓவர் டேக்கிங். நமக்கு எதோ வேலை இருக்குது, நம்ம வண்டி நிப்பாட போகிறோம், இல்லை சைடில் யாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வண்டி வேக போகிறது, இல்லை வண்டியில் ஏதோ ஒரு பேர் இருக்குது அப்படின்னா நம்ம பின்னாடி ஒரு வண்டி முன்னாடி போச்சதுக்கு உள்ள சிக்னல் எழுது ஓவர் டேக்கிங், நீ போய்க்கோ நான் போகலை நீ போ அப்படின்னு சொல்லுது. அடுத்தளவு ஸ்லோ சிக்னல், கையை மேலேயே அசைச்சிங்க மெதுவாக வாடணும். முன்னாடி வரையும் டிராஃபிக்காக இருக்குது போக முடியாது, இல்லை நான் வண்டி நிப்பாட்ட போகிறேன் அதனால் நீ விலையை போய்க்க இல்லை மெதுவாக வா அப்படிங்கிற கருத்து வந்து ஸ்லோ. அடுத்தாலும் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கை உள்ள கை முன்னாடி தெரியுற மாதிரி காட்டுறீங்கன்னா இது ஸ்டாப். இப்படி காட்டியா வண்டி நிப்பாட்ட போகிறோம்னு அர்த்தம் ஸ்டாப். இது காரில் சின்ன சின்ன காரில் இப்படி காட்டினீங்கன்னா ஸ்டாப் ஓகே. பெரிய காரில் அதாவது லாரி பஸ்ல அப்படி காட்டினீங்கன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையை அப்படியே மேலே தூக்கிடுவாங்க, நீட்டி மேலே தூக்கிடுவாங்க, இது ஸ்டாப். எல்எம்இல இது ரைட்டு, இது ஸ்டாப் மேலே தூக்கிங்க ஸ்டாப். அதே மாதிரி எல்எம்இல இது ஸ்டாப்பு, இப்போ ஹெவி வெஹிக்கில் இது ஸ்டாப். சரி நான் ஹெவி வெஹிக்கிள் ஓட்ட மாட்டேன் சார், எனக்கு இது சார் இந்த சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. முன்னாடி போகிற ஹெவி வெஹிக்கிள்காரன் இந்த ஸ்டாப் சிக்னல் காட்டினா நமக்கு அந்த சிக்னல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ சோழர்களுக்கு நேரம் நின்னால் ரைட்டை திரும்ப போகிறேன்னு அர்த்தம், கையை மேலே தூக்கி காட்டணும்னா அவன் வண்டி நிப்பாட்ட போகிறேன்னு அர்த்தம். நம்ம பின்னாடி போகும்போது அந்த சிக்னல் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்மளுக்கு செஞ்சு காட்டணும், புரியுங்களா? அஞ்சு சிக்னல் தெரிஞ்சுக்க, ரைட் லெஃப்ட் ஸ்லோ ஓவர்டேக்கிங் அண்ட் ஸ்டாப். ஹேண்ட் சிக்னல் தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டும்போது நான் ஹேண்ட் சிக்னல் கேட்பேன், ஹேண்ட் சிக்னல் காட்ட சொல்லுவேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிய வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக ஹேண்ட் சிக்னல் தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேருக்கு ஹேண்ட் சிக்னல் எத்தனை இருக்குன்னு தெரியாது, ஒன்றுப்பாங்க ரெண்டுப்பாங்க, கரெக்டாக இங்கே வச்சுங்க. மறக்காமல் சொல்லுங்க, கையோட முக்கியமான பார்ட்ஸ் ஃபிங்கர்ஸ், அஞ்சு ஃபிங்கர்ஸ் இருக்கு வலது கையில் அஞ்சு சிக்னல், ஓகேங்களா? ஓகே டன், ஆல் த பெஸ்ட், பாய். ஹேண்ட் சிக்னல் தெளிவாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஹேண்ட் சிக்னல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வணக்கம்.